एक्सरसाइज 3.1 सेवेंथ सम मैच द फॉलोइंग இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாருங்க லெஃப்ட் சைடுல ஃபுல்லா ரெண்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு அதோட ஆன்சர்ஸ் நமக்கு ரைட் சைடுல கொடுத்திருக்காங்க சோ நாம என்ன பண்ணனும் இதோட மல்டிப்ளிகேஷனோட ஆன்சர் இதல எந்த பார்ட் அப்படினு கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸியாவே நம்ம கண்டுபிடிச்சிரலாம் ஏனா நமக்கு எப்படி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்றது அப்படினு கிளியரா தெரியும் 6 சம்ஸ் வரைக்கும் நம்ம அது தான் போட்டுறோம் இப்போ இங்க பாருங்க 4y ஸ்கொயர் - 3y அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சிம்பல் பார்க்கணும்னு சொல்லிருக்கோம் பிளஸ் - மைனஸ் மைனஸ் அப்ப நம்மளோட ஆன்சர் மைனஸ் சிம்பல்ல வரும் 4 3s are 12 சோ -12 வந்துருச்சா y ஸ்கொயர் - y என்ன ஆகும் y கியூப் இப்ப -12y கியூப் எங்க இருக்கு அப்படினு பார்க்கறோம் சோ இதுதான் ए पार्ट कुरिय आंसर ए पार्ट कुरिय आंसर என்ன फोर्थ पार्ट அடுத்து बी पार्ट को வரோம் -2xy (5x²) -3 நமக்கு தெரியும் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த வெளியில இருக்க இந்த ஒரு டம் என்ன பண்ணோம் பிராக்கெட் குள்ள இருக்க ஒவ்வொரு டம் குள்ளேயும் போய் மல்டிப்ளை ஆகும் இது நமக்கு தெரியும் இப்போ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த டம் இந்த ஃபர்ஸ்ட் டம்ோட கூட மல்டிப்ளை ஆக போகுது இத வச்சே நம்ம ஆன்சர் ஈஸியா சொல்லிட முடியும் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 2 5 ஆர் 10 அப்ப இங்க எங்க மைனஸ் 10 வருதுன்னு பாருங்க இங்க வருது இன்னும் கொஞ்சம் செக் கொடுத்துக்கலாம் x இன்டு x ஸ்கொயர் x கியூப் y மட்டும் தான் இருக்கு அப்ப y ஃபர்ஸ்ட் டம் கரெக்ட்டா வருதா அடுத்து செகண்ட் டம் பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 3s ஆர் 6 xy உள்ள மல்டிப்ளை ஆகிறதுனால இங்க xy இருக்கு அப்ப b பார்ட்டோட ஆன்சர் 5th one So this is B part answer. Next number third one paakrom C part. 5x into x square minus y square plus x 5 apdin irukku. Inda 5x ulla irukka oru oru term oda koodiyum poittu multiply aaga pogudhu. Ippa 5x into x square multiply panna enna varum? 5 into x square into x. Multiplication la power add aagum namba sollirukkom. Appo idu x na x ku power 1 nu artham. 1 plus 2 என்ன ஆகும் 3 ஆகும் அப்ப 5x cube அப்படிን ஃபர்ஸ்ட் டம் ஆரம்பிக்கும் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 5x cube இதுதானா அப்படி இன்னொரு கிளான்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் டம் மட்டும் தான் பாத்துறோம் செகண்ட் டம் பார்க்க போறோம் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 5 இன்டு இங்க நம்பர் எதுவும் இல்லனா 1 இருக்குறது அர்த்தம் 5 ones are 5 x இங்க இல்ல அதனால x அப்படியே வரும் y வந்து இங்க இல்ல இங்க இருக்கு சோ y ஸ்கொயர் அப்படியே வரும் செகண்ட் டம்மும் கரெக்ட்டா இருக்கு थर्ड டம் பாருங்க 5 into 1 5 x into x x square இங்க y இல்ல இங்க இருக்கு அதனால அந்த y அப்படியே வந்திருக்கு அப்ப c பார்ட் குறிய ஆன்சர் செகண்ட் பார்ட் அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து d பார்ட் இங்க அதேதான் 2x எடுத்துக்கிட்டா 2x into 2x அப்படி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை ஆகும் அடுத்து 2x into -3 செகண்ட் மல்டிப்ளை ஆகும் அப்ப இந்த செகண்ட் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு 3 into 2x 3 into -3 அப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப பார்த்தா மொத்தம் 4 டம்ஸ் இருக்கணும் இல்ல ஃபர்ஸ்ட் டம் செகண்ட் டம் 3rd டம் 4th டம் 4 டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற ஆன்சர் நமக்கு வரும் ஆனா அதுல ஏதாவது ஆட் பண்ண வேண்டியிருக்கா என்ன இது அப்படி நம்ம பார்த்தாதான் தெரியும் இப்போ முதல்ல பாப்போம் 2x into 2x இங்க நம்ம ரஃபா போடலாம் 2x into 2x என்ன ஆகும் 4x ஸ்கொயர் லியா 2 2s are 4 x into x x square அடுத்து 2x into -3 plus into minus minus சிம்பல் வரும் 2x into 3 னா என்ன வரும் 6x னு வரும் இப்போ நம்ம 2x ஐ எடுத்து பிராக்கெட் குள்ள இருக்க ரெண்டு டம் ஓடிய மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ணனும் 3 ஐ எடுக்கணும் 3 into 2x 3 2s are 6x னு வரும் அடுத்து plus into minus minus 3 3s are 9 இந்த மாதிரி நமக்கு டம்ஸ் கிடைச்சிருக்கு இதல பாருங்க இதுவும் x டம் இதுவும் x டம் லைக் டம்ஸ் இருந்தா நம்ம ஆட் பண்ணலாம்னு சொல்லிருக்கோம் இது என்ன பாருங்க 6x - 6x தட் இஸ் 6 - 6 அப்படினா 0 ஆயிடும் அப்போ இந்த டம் நமக்கு 0 ஆயிருக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4x² - 9 மட்டும் தான் இருக்கு அது எங்க ஆன்சர்ல இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த 3rd பார்ட்ல இருக்கு சோ D part के answer third part.
and finally irukra 5x into 4xy minus 4 paakrom 5x into 4xy first multiply aagum 5 4s are 20 x into x x square y appo 20 x square y inga vandirukkeengla appo idu da e part kuriya answer parunga 20 x square y idu da e part kuriya answer இதை இன்னொரு கிளான்ஸ் செக் பண்ணுவோம் 5 4s are 20 x into x x square y மட்டும் தான் இருக்கு சோ y எழுதி இருக்கோம் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 5 4s are 20 இங்க x மட்டும் இருக்கு சோ x கரெக்ட்டா இருக்கு அப்ப நம்ம இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டோம் இங்க கீழே நமக்கு a b c d அப்படினு எது கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க அப்ப நாம அத சொல்லணும் ஃபர்ஸ்ட் a க்கு என்ன வருது 4 மூணு பார்ட்ல 4 வருது சரி b ஓட ஆன்சர் என்னன்னு பாருங்க அடுத்து 5 4 க்கு அடுத்து 5 வரணும் இந்த மூணு பார்ட்லயே அப்படி தான் வருது பாருங்க 4 க்கு அடுத்து 5 தான் எல்லாத்துலயும் வருது சோ அடுத்து c ஓட ஆன்சர் 2 அப்போ இந்த ஆப்ஷன்ல இருந்து போயிருது இது ரெண்டுமே 2 வந்திருக்கு d ஓட ஆன்சர் 3 பாருங்க இங்க தான் d ஓட ஆன்சர் 3 வந்திருக்கு அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படினா c பார்ட் இஸ் கரெக்ட் தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் 4th பார்ட் second onukku answer 5th part and third onukku answer second part fourth onukku answer third part and fifth onukku answer first part so c part is correct but exam la kekumbodhu indha a b c d kuduthiruka mattaanga ipdi nammala match panna solli da keka vaippu neraya okay ipo namba 7th sum mudichirukom thank you